ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். எதை பத்தினா, எக்விஷன்ல கேமரா ஆட்டோ சுவிட்ச் எப்படி கான்ஃபிகர் பண்றது. சில பேர் டூர் ஆப்ஷன் சொல்லுவாங்க, சில டிவிஆர்ல பாத்தீங்கன்னா டூர் ஆப்ஷனே இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆட்டோ சுவிட்ச் கேமரா டூர் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனை எக்விஷன் டிவிஆர் இல்ல என்விஆர்ல எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எக்விஷன் டிவிஆர்ல பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த டூர் ஆப்ஷன் ஆட்டோ சுவிட்ச் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஸோ இதை எப்படி நம்ம போயிட்டு கான்ஃபிகர் பண்றதுன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் நம்ம. ஸோ உங்க டிவிஆர்ல ஆட்டோ சுவிட்ச் கேமரா எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்க டிவிஆர்ல மெயின் மெனு போயிடுங்க, ஆர் மெனு. மெனு போயிட்டு அதுல கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா லைவ் வியூன்னு ஒரு ஆப்ஷன், அதுல ஜென்ரல் போயிட்டு நீங்க பண்ணலாம். ஸோ அதை நான் விஷுவலா இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டிவிஆர்ல மெனு போங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிவிஆரா இருக்கலாம் இல்ல என்விஆரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆப்ஷன் இப்படிதான் வரும். உங்க மவுஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மெனு ஒரு ஆப்ஷன் வரும், மெனு போங்க. அதுல கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணுங்க. கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஜென்ரல்னு மேல இருக்கும், அதுக்கு கீழே வந்தீங்கன்னா போர்த் ஆப்ஷன் ஜென்ரல் நெட்ஒர்க் அலாரம் லைவ் வியூ, அந்த லைவ் வியூவை செலக்ட் பண்ணுங்க. லைவ் வியூவில் மேலே ஜென்ரல் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும். அதில் வீடியோ அவுட்புட் இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் விஜிஎல் ஹெச்டிஎம்ஐயில் கொடுத்துருப்பீங்க, அது நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. அப்படி இல்லைன்னா விஜிஎல் ஹெச்டிஎம்ஐயை செலக்ட் பண்ணிக்கிங்க. லைவ் வியூ மோட், ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். லைவ் வியூ மோடில் வந்து நீங்கள் 1x1 வச்சிங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒவ்வொரு டிஸ்பிளேவா சேஞ்ச் ஆகும். ஸோ 4x4 வச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 16-channel டிவிஆர் வச்சிருக்கீங்கன்னா அது 16 சேனலுக்கும் 4x4 ஸ்பிளிட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் 4 ஒரு 5 செகண்டும், அடுத்த 4 இன்னொரு 5 செகண்டும், அடுத்த 4 இன்னொரு 5 செகண்டும், அடுத்த 4 இன்னொரு 5 செகண்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது கண்டினியூஸா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் லைவ் வியூ மோட். நீங்க 1x1 வச்சிங்கன்னா வெறும் சிங்கிள் டிஸ்பிளே ஒரு ஒரு கேமராவா மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேவா. இதுவே நீங்க 1x5 கொடுத்தீங்கன்னா ஒரு வியூ மட்டும் பெருசா வந்துட்டு மித்ததெல்லாம் சின்ன சின்ன சின்னதா வரும். ஸோ அது நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டிவெல் டைம்னு போட்டிருக்கு இல்லையா, இதுல நோ சுவிட்சின் இருக்கும் டிஃபால்ட்டா. நீங்க எவ்வளவு செகண்ட் அது வந்து டிஸ்பிளே ஆகணும், ஒரு கேமரா எவ்வளவு நேரம் டிஸ்பிளே தெரியணும் அப்படிங்கறதுக்கான ஆப்ஷன். இதுல 5 செகண்ட் கொடுத்தீங்கன்னா 5 செகண்ட் இன்டர்வெல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க கொடுக்கறத செகண்ட்ஸ் பொறுத்தது, இது ஒன்லி செகண்ட்ஸ்ல தான் இருக்கும். 5 செகண்ட், 10 செகண்ட், 20 செகண்ட் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த செகண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. 5 செகண்டே உங்களுக்கு நார்மல் நினைக்கிறேன். ஸோ 5 செகண்ட் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்க டிவிஆர்ல வியூ ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி ஆகலைன்னா மறுபடியும் மெனு போங்க. மெனு போயிட்டு ஆட்டோ சுவிட்சை எனேபிள் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோ சுவிட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு சிங்கிள் ஸ்கிரீன் 5 செகண்டுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவே அந்த ஃபுல் ஸ்கிரீனு எனக்கு வேணாம், ரொட்டேட்டிங் வேணான்னா அதே ரைட் கிளிக் பண்ணி இந்த ஸ்டார்ட்டுக்கு பதிலாக ஸ்டாப்னு இருக்கும், ஸ்டாப் ஆட்டோ சுவிட்ச் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ எக்விஷனில் நிறைய பேத்துக்கு ஐடியா இருக்காது இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு. ஸோ நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.